பதவி ஆசை இணைக்கில்லை கோட்டா இருமாப்பிரன் பதில். வல்வெடுத்துறையில் உள்ள தலைவரின் வீட்டிற்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய அரசியலில் திடீர் பரபரப்பு, சம்பந்தனை வெளியேற்ற தீர்மானம். ரஷ்ய இராணுவத்தினரின் கொடூர சித்திரவதை வெளிப்படுத்திய 7 இலங்கையர்கள். பொதுஜன பிரமண குறுகிய நிலைப்பாட்டிலேயே செயற்படுகிறது திச விதாரண குற்றச்சாட்டு. அரசு நிறுவனங்களை தனியார்மயப்படுத்த ஒருபோதும் இடமளிக்க முடியாது வாசுதேவ வலியுறுத்து. அரசியலுக்குள் மீண்டும் பிரவேசிப்பது தொடர்பில் இன்னமும் முடிவெடுக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு அவர் இவ்வாறு பதில் வழங்கியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபயவை பிரதமராக நியமிக்க பொதுஜன பிரமுடப்பின் உறுப்பினர்கள் குழு ஆர்வம் காட்டி வருகின்றது. கட்சியின் பிரதிர் குழு தினேஷ் குணவர்த்தன தொடர்ந்தும் பிரதமராக இருக்க வேண்டும் என்று கூறி வருகின்றது. இந்நிலையில் கோட்டாபயவிடம் கொழும்பு ஊடகம் கேள்வி எழுப்பியுள்ளது. எனக்கு பிரதமர் பதவி வழங்குவது தொடர்பில் ஜார் முடிவு எடுத்தது. நான் பதவி ஆசைப்படுத்தவன் என்றால் ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகி இருக்க மாட்டேன். எனக்கு மட்டுமல்ல ராஜபக்சே குடும்பத்தில் எவருக்கும் பதவி ஆசை இல்லை. மக்களின் அமோக ஆணையுடன் தான் ராஜபக்சர்கள் பதவிக்கு வந்தார்கள். இதனை எதிரணியினரும் நினைத்த மாதிரி செய்திகளை வெளியிடும் ஊடகங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். தற்போது பிரதமர் பதவி வகிக்கும் தினேஷ் குணவர்த்தன அந்த பதவிக்குரிய முழு தகுதிகளையும் கொண்டுள்ளார். பொதுஜன பிரமுனவின் மூத்த அரசியல்வாதிகளில் அவர் முக்கியமானவர் என்றும் கோட்டாபய ராஜபக்சே குறிப்பிட்டுள்ளார். விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிறந்த வல்வெடுத்துறை பகுதியில் அமைந்துள்ள அவரது வீட்டுக்கு அணுகி வல்வெடுத்துறை நகரசபையால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆதனம் இவராலும் பராமரிப்பற்ற நிலையில் இருப்பதால் நூலம்பு பெருகும் இடங்களாக கண்டறியப்பட்டுள்ளமையினால் இந்த ஆதனத்தின் உரிமையாளர் அல்லது பராமரிப்பாளர் வரும் இருப்பின் உடனடியாக துப்புரவு செய்யுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறுவத்திலே அலட்சியம் செய்யும் பட்சத்தில் இந்த ஆதனம் தம்மால் பொறுப்பேற்கப்படும் என தெரிவித்து வல்வெடுத்துறை நகரசபை தவிசாளரால் சிவப்பு எச்சரிக்கையை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து வல்வெடுத்துறை நகரசபை தவிசாளர் ராமச்சந்திரனிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அந்த பகுதி மக்களால் எமக்கு நிறைய முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன. உடனடியாக துப்புரவு செய்ய முற்பட்டால் காவல்துறை மற்றும் ராணுவ பிரச்சனைகள் ஏற்படும். எனவேதான் சிவப்பு அறிவித்தலை காட்சிப்படுத்தி அதன் பின்னர் நகரசபை அதனை தொடர்ச்சியாக சுத்தம் செய்யும். காணியின் உரிமையாளர்கள் எவரேனும் பின்னர் உரிமை கோரும் பட்சத்தில் அதற்குரிய பராமரிப்பு செலவுடன் மீள வழங்கப்படும். இதேபோல தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்கே சிவாஜிலிங்கம் கருத்து தெரிவிக்கும் போது வல்வெடுத்துறையில் இத்தனை காடுகள் கட்சிகள் வளர்ந்துள்ளன, அனைத்துக்கும் நகரசபையால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். எனவே தானே குறித்த காணியை பொருட்படுத்தி துப்புரவு செய்ய உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைனில் மீட்கப்பட்டிருந்து 7 இலங்கையர்களும் கொடூரமான சித்திரவதைகளை எதிர்கொண்டிருந்ததாக தற்போது ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளனர். பெண்ணொருவர் உள்ளிட்ட 7 இலங்கையர்கள் முழு அளவிலான படையெடுப்பின் தொடக்கத்தில் குப்ஜென்ஸ்கில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. 7 இலங்கையர்களும் கடந்த மே மாதம் கால்நடையாக கார்கிவ் நகரை அடைய முற்பட்ட போது ரஷ்ய ராணுவத்தினரால் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். 7 இலங்கையர்களின் கைகளும் கட்டப்பட்ட நிலையிலேயே அவர்கள் சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தனர். அங்கு மனிதாபிமானமற்ற நிலையில் இலங்கையர்கள் தங்க வைக்கப்பட்டு துப்புரவு பணிகளை மேற்கொள்வதற்கு ரஷ்ய ராணுவத்தினரால் நிர்பந்திக்கப்பட்டிருந்தனர். குறிப்பாக பெண் 2 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். பெண்ணின் நகங்களும் பிடுங்கியெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. பெண்ணின் தலையிலும் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய ராணுவத்தினர் ஆங்கிலத்தில் தொடர்பு கொள்ளாததால் அவர்கள் உண்மையில் என்ன விரும்புகிறார்கள் என்பதையும் எதற்காக சித்திரவதை செய்ய போகிறோம் என்பதையும் இலங்கையர்களால் ஒருபோதும் புரிந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சித்திரவதையின் போது ரஷ்ய ராணுவத்தினர் பணம் என்று கூறியதை மாத்திரமே தாம் புரிந்து கொண்டதாக இலங்கையர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இது போன்ற கொடூரங்களை அமைதியாக பார்த்துக் கொண்டிருக்க முடியாது, அதை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என பாதிக்கப்பட்ட இலங்கையர்கள் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை உக்ரைனில் உள்ள கார்கிவ் பகுதியில் ரஷ்ய ராணுவத்தினரிடம் பிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டதாக கூறப்படும் 7 இலங்கையர்களும் மருத்துவ மாணவர்கள் அல்ல என வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் தாருக்கபால சூரிய உறுதிப்படுத்தியுள்ளார். உக்ரைனில் இருந்து இலங்கைக்கு திரும்புவதற்கு விரும்பிய அனைத்து இலங்கையர்களும் யுத்தம் ஆரம்பமான காலகட்டத்திலேயே திருப்பி அளிக்கப்பட்டதாக ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தனை அவர் தற்போது வகிக்கின்ற பதவிகளில் இருந்து அகற்றுவதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வவுனியாவில் நடைபெற்ற இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. ரா சம்பந்தனுக்கு ஏற்பட்டுள்ள உடல்நலக்குறைவு காரணமாக அண்மை காலமாக செயற்பாட்டு அரசியலில் இருந்து ஒதுங்கியிருக்கும் நிலையிலேயே அவரை நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆகிய பதவிகளில் இருந்து விலங்குவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. திருகோணமலையில் தற்போது தமிழர் பிரதேசங்களும் தமிழர் வழிபாட்டு இடங்களும் திட்டமிட்டு பௌத்தமயமாக்கப்படும் நிலையில் அங்கு சேத்திரன்மிக்க மக்கள் பிரதிநிதி ஒருவர் தேவை என்று மத்திய குழு கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்தின் பிரச்சனைகள் தொடர்பில் நாடாளுமன்ற பேசுவதற்கான சந்தர்ப்பங்களும் குறைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது.
மறுசீரமைப்பு என்ற பெயரில் அரசு நிறுவனங்களை தனியார் மயப்படுத்த ஒருபோதும் இடமளிக்க முடியாதென இடதுசாரி ஜனநாயக முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வாசிதேப நாணயக்கார தெரிவித்துள்ளார். இலாபமில்லாத அரசு நிறுவனங்களின் சொத்து மதிப்பை அரசாங்கம் நாடாளுமன்றத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும். பொருளாதார முயற்சிக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதை தவிர வேறெந்த திட்டங்களும் ஜனாதிபதியிடம் கிடையாது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேற்குலத்தவரின் கொள்கைக்கு அமையவே செயற்படுகிறார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகள் கடுமையானது என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது. குறித்த நிபந்தனைகளை செயற்படுத்தினால் நடுத்தர மக்கள் மேலும் பாதிக்கக்கூடும். நாணய நிதியத்தின் உத்தியோகஸ்தர் மட்ட ஒப்பந்த அறிக்கையை அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். நஷ்டமடையும் அரசு நிறுவனங்களை மறுசீரமைப்பதாக குறிப்பிடுகிறது. நஷ்டமடைவதாக குறிப்பிடப்படும் அரசு நிறுவனங்களின் உண்மையான சொத்து மதிப்பை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனியார் துறையை தனது அரசியல் கொள்கையாக கொண்டுள்ளார். சகல அரசியல் கட்சிகளின் இணக்கப்பாடுடன் சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்கும் முயற்சி தோல்வியடைந்துள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்களை ஒன்றிணைத்து தேசிய சபை என்ற நாடாளுமன்ற குழுவை ஸ்தாபிக்கும் பிரேரணை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்படவுள்ளது. புலம்பெயர்ந்த மற்றும் வெளிநாட்டு தொழிலாளர்களின் நன்மையை கருத்தில் கொண்டு லிட்ரோ சமையல் எரிவாயு நிறுவனம் புதிய மென்பொருள் செயலி ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த செயலி மூலம் வெளிநாட்டில் இருந்தவாறு உள்நாட்டில் எரிவாயுவை முன்பதிவு செய்ய முடியும் என லிட்ரோ நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இந்த மென்பொருள் பயன்பாட்டின்படி வெளிநாட்டில் இருந்தவாறு லிட்ரோ உள்நாட்டு எரிவாயுவை அமெரிக்க டாலர்களில் செலுத்தி பதிவு செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மென்பொருளை கூகுள் பிளே மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். லிட்ரோ கேஸ் உள்நாட்டு சந்தையில் 80% பங்குகளுடன் முன்னிலையில் இருப்பதால் மேம்படுத்தப்பட்ட புதிய அம்சமாக இது நுகர்வோருக்கு அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக நிறுவனத்தின் தலைவர் முதித்த பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார். புதிய மென்பொருள் தொடர்பான கூடுதல் விவரங்களை 13/11 என்ற லிட்ரோ வாடிக்கையாளர் இலக்கத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதியாளர் மற்றும் அதன் உற்பத்தியாளர்கள் மட்டுமே மருந்துகளின் விலையை மாற்ற முடியும் எனவும் மாறாக மருந்தக உரிமையாளருக்கு விலையை மாற்றும் உரிமையில்லை எனவும் பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போதுள்ள மருந்து தட்டுப்பாடு மற்றும் விலையேற்றம் காரணமாக சில மருந்தக உரிமையாளர்கள் மருந்துகளின் விலையில் மாற்றம் செய்வதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அது தொடர்பில் மருந்தகங்களை ஏற்கனவே சோதனையிடும் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதுடன் ஹப்தலை பண்டார விலை மற்றும் பதுளை பிரதேசங்களில் நேற்று மருந்தகங்கள் பரிசோதிக்கப்பட்டதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவிக்கின்றனர். நாட்டில் நிலவும் மருந்து தட்டுப்பாடுகள் அனைத்தையும் அடுத்த மாதத்திற்குள் நிவர்த்தி செய்ய முடியும் என சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்கலே தெரிவித்துள்ளார். மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களுக்கு தட்டுப்பாடு காணப்படுகின்ற போதிலும் அவை ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய நிலைமையில் இல்லை என்றும் அமைச்சர் கெகலிய ரம்புக்கலே தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் முன்னணி மருந்து நிறுவனமான CCL நிறுவனமானது இலங்கைக்கான பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் ஊடாக 100 லட்சம் பெறுமதியுடைய நீரிழிவு நோயாளர்களுக்கான மருந்து பொருட்களை வழங்கியுள்ளது. இவற்றை சுகாதார அமைச்சரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கும் நிகழ்வு நேற்று சுகாதார அமைச்சரிடம் இருந்தது. இலங்கைக்கான பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் சாசாத் சௌத்ரியுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். காலி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வது ஒரு தேசிய நலன் எனவும் வெறுமனே ஒரு நிறுவனத்தையோ சமூகத்தையோ அல்லது பிரதேசத்தையோ அபிவிருத்தி செய்வதை இலக்காக கொண்ட திட்டம் அல்ல என துறைமுகங்கள் கப்பல் மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் ஸ்ரீ பாலடி சில்வா தெரிவித்துள்ளார். காலி துறைமுகத்தின் அபிவிருத்தியானது பாரம்பரிய அணுகுமுறைக்கு அப்பால் நவீன வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப ஞானத்துடன் இணைந்த தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொள்ளப்பட வேண்டும். எனவே துறைமுக ஊழியர்கள் இதுபோன்ற விடயங்களில் உறுதியாக இருக்க வேண்டும். உலகளாவிய புவி அரசியல் மற்றும் புதிய வணிக போக்குகள் பற்றிய புரிதலுடன் அவர்கள் திட்டத்தை பார்க்க வேண்டும். இயற்கையில் கொஞ்சம் சுற்றுலாத்தலம் நீண்ட வரலாற்றை கொண்ட துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வது அரசாங்கத்தின் கொள்கை முடிவிற்கு இணையான சுற்றுலா துறைமுகமாக அபிவிருத்தி செய்வதை இலக்காக கொண்டுள்ளதாகவும் இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு முறையான உரிமை இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். துறைமுகம் மற்றும் புறநகர் பகுதிகளின் அபிவிருத்தி திட்டங்களில் துறைமுகத்தில் புதிய பொழுதுபோக்கு வலையங்கள் துறைமுக நகரம் படகுகள் மற்றும் பயணிகள் கப்பல்களுக்கான வலையம் மற்றும் விளையாட்டு பகுதி ஆகியவை இதில் அடங்கும். துறைமுகத்தில் எதிர்வரும் அபிவிருத்தி திட்டங்கள் எந்த வகையிலும் அதன் ஊழியர்களை வேறு இழக்கும் அபாயத்தில் தள்ளாது. இந்த திட்டம் அப்பகுதி மற்றும் நாட்டில் உள்ள மக்களுக்கு மேம்பட்ட நன்மைகளை சேர்க்கும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைந்து சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்காமல் தேசிய சபை என்ற நாடாளுமன்ற குழுவை அமைத்து நாட்டு மக்களை ஏமாற்றும் செயற்பாடை முன்னெடுக்கப்படுவதாக லங்கா சமசமாஜ கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திசபிதாரண குற்றம் சுமத்தியுள்ளார். குறிப்பாக பொதுஜன பெருமன இன்றும் குறுகிய நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு செயல்படுவதாக திசபிதாரண மேலும் குற்றம் சுமத்தியிருந்தார். அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் சகல அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைத்து சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்குமாறு பல்வேறு தரப்பினர் தொடர்ந்தும் வலியுறுத்தினார்கள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கு உண்மைத்தன்மையுடன் செயற்பட்டார். குறிப்பாக சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்க பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இணக்கம் தெரிவிக்கவில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறைகளை மாத்திரம் சுட்டிக்காட்டி கொண்டிருந்தாரே தவிர சவால்களை பொறுப்பேற்க அவர் தத்துணிவுடன் செயற்படவில்லை. மேலும் எதிர்க்கட்சித் தலைவரின் பலவீனத்தை ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் ஊடாக நாடாளுமன்றத்திற்கு வந்த ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார். சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே காட்டிய அக்கறையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே காட்டவில்லை.
நாட்டை நேசிப்பவராக இருந்தால் 6 மாதங்களுக்குள் பொது தேர்தல் நடத்துமாறு மிகுந்தலே ரஜமகா விகாரகின் தம்மரதன தேரர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அனுராதபுரம் நகருக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தேரரை சந்தித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். 6 மாதங்களுக்குள் பொது தேர்தலை நடத்தாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்தை தடுக்க முடியாது. நீங்கள் நாட்டை நேசிப்பவராக இருந்தால் 6 மாதங்களுக்குள் பொது தேர்தல் நடத்தப்படும் என உறுதியளிக்க வேண்டும். நிலைமை மாறவில்லை என்றால் போராட்டம் நடத்தப்படும் என மத்திய வங்கி ஆளுநரும் ஏற்கனவே கூறினார். பொருளாதார அறிவை வைத்தே மத்திய வங்கி ஆளுநர் கூறுகின்றார். அப்படி நடந்தால் வரப்போகும் போராட்டத்தை நிறுத்த முடியாது. அரசியல்வாதிகளின் செயற்பாடுகளை கடுமையாக விமர்சித்த தேர்தல் அங்கு பிரதமருக்கு நின்ற உபதேசத்தையும் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீரர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என விவசாய அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்காததாலேயே அவர் இவ்வாறு பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் விவசாயத்துறை அமைச்சர் உடனடியாக மறுசீரமைக்கப்பட வேண்டும் எனவும் விவசாய அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன.